தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கும் ஒரு சிறந்த கிருமி நாசினிதான் வேப்ப எண்ணெய். வேப்ப மரத்தின் இலை, காய், பழம் என அனைத்து உறுப்புகளுமே மருத்துவ குணம் கொண்டது. குறிப்பாக இதிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய் சிறந்த கிருமி நாசினியாகும். வேப்ப எண்ணெய் என்பது வேப்ப மரத்தின் பழ விதைகளிலிருந்து தயாரிக்கப்படும் எண்ணெயாகும். கோடை காலத்தில் வேம்புகளில் பூக்கும் பூக்களிலிருந்து காய்கள் உருவாகி பழங்களாக பழுக்கும். உதிர்ந்த பழங்களை பொறுக்கி எடுத்து வெயிலில் உலர்த்தி அதன் விதையை எடுப்பர். அவ்விதைகளை அரைக்க எண்ணெய் கிடைக்கும். மிகவும் கசப்பு தன்மையுடைய இந்த எண்ணெயானது மருத்துவ குணமுடையது. இரவில் படுக்கும் முன் வேப்ப எண்ணெயை தடவி காலையில் எழுந்ததும் சுத்தமாக கழுவ வேண்டும். இதனை தொடர்ந்து செய்து வந்தால் சொரியாசஸ் நோயை குணப்படுத்தலாம். வேப்ப எண்ணெயுடன் சுத்தமான தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் எண்ணெயை 1:4 என்ற விகிதத்தில் கலந்து உடலில் தேய்த்து வந்தால் பூச்சிகள் மற்றும் கொசுக்கடியிலிருந்து தப்பிக்கலாம். வேப்ப எண்ணெயுடன் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஆலிவ் ஆயிலை கலந்து தலைக்கு தடவி 1 மணி நேரம் ஊற வைத்த பின்னர் குளிக்கவும். தொடர்ந்து 3 வாரங்களுக்கு இப்படி தேய்த்து குளித்து வர நீண்ட நாட்களாக இருந்து வரும் ஈறு, பொடுகு மற்றும் பேன் தொல்லைகள் நீங்கி ஆரோக்கியமான பளபளப்பான தலைமுடியை பெறலாம். வேப்ப எண்ணெயை காலை மாலை என இரு வேளைகளிலும் 2 துளிகள் மூக்கில் இட்டு வர சைனஸ் தொல்லை விலகும். கொசு உற்பத்தியாகும் இடங்களில் வேப்ப விதை அல்லது வேப்ப எண்ணெயை தெளித்து வாருங்கள். இதனால் கொசு தொல்லை நீங்கி சுகாதாரமாக வாழலாம்.